வெல்கம் டு அனைத்து மரிஷ்னா இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அரை கிலோ பீட்ரூட் எடுத்து தோல்சி விட்டு அதை பொடியாக நறுக்கி மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க இதை ரெண்டு மூணு விதமாக செய்யலாம் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேங்க நல்லாவே நெ நென அரைச்சிடணும் வடிகட்ட தேவையில்ல வடிகட்டணுன்னா வடிகட்டிக்கலாங்க இதுக்கு நெய் ஒரு கப்பு பாதாமும் முந்திரியும் ஒரு கப்பு ஏலக்காய் சக்கரை ஒரு கப்பு பால் ஒரு டம்ளருங்க பால் இல்லைன்னா தண்ணி எடுத்துக்கலாங்க நான் பால் ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் இப்போது ஒரு கடாய அடுப்பில் வச்சு முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாங்க திராட்சை நான் போடலை முந்திரியவும் பாதாமையும் பொடியாக நறுக்கி நல்லா வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க நெய்யிலே வணக்கும் போது அந்த வாசம் நல்லாயிருக்கும் நல்லா வறுத்தாச்சு எடுத்து இப்போ தனியாக வச்சுக்கலாங்க அடுத்து இதிலே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பீட்ரூட் பேஸ்ட்டு அதை போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகணுங்க அதனால் இந்த நெய்யிலையே தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதிலேயே வறுத்து எடுத்துக்கிறோங்க நல்லா அப்படியே அந்த பச்சை வாசனை போகணுங்க மெதுவாக சிம்மில் வச்சுக்கலாங்க ஃபுல் ஃப்ளேமில் வேணாம் ஏன்னா சீக்கிரம் தண்ணி சுண்டி போயிடும் அப்போ அந்த வேகாம இருக்குங்க அதனால சிம்மில் வச்சு பொறுமையா வதக்கி எடுத்துக்கலாங்க அதாவது அப்படியே கைவிடாம கிளறும் போது அடியும் பிடிக்காது சீக்கிரம் வதங்கியும் வருங்க இப்போ பாருங்க தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வந்திருக்கு இப்போ அரை டம்ளர் பாலை சேர்த்து நல்லா கிளறோங்க பால் ஊற்றும் போது கலர் கொஞ்சம் பிரைட்டாக வரும் இப்போ நல்லா திக்காக வரும்போது இனி மீதி இருக்கிற அந்த அரை டம்ளர் பாலையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கோங்க நம்ம இன்னும் சர்க்கரை சேர்க்கலை இப்போ தான் சர்க்கரை சேர்க்க போகிறோம் பால் ஒரு டம்ளரும் ஊற்றி முடிச்சதுக்காக சர்க்கரை சேர்க்குறோங்க இந்த சர்க்கரை சேர்த்த உடனே பீட்ரூட்டோட கலரு அப்படியே டோட்டலாக திக்னஸாக கலர் சேஞ்ச் ஆகுங்க நல்ல திக்கு கலராக மாறும் டார்க்காக அந்த பீட்ரூட் ரெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா டார்க்காக மாறும் கொஞ்சம் பீட்ரூட்டும் நீர்த்தாப்புல வருங்க இதுதான் பதம் நல்லாவே தெரியும் பாருங்களேன் பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சின்னு இனி நம்ம கைவிடாமல் கிளறினோம்னாலே பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுங்க இனி நம்ம அப்படியே நல்லா இந்த இது வந்து அல்வா பதத்துக்கு வர்றதுக்கு அதாவது கண்ணாடி பதம் வரும் சர்க்கரை போட்டோடனே கொஞ்சம் நேரத்தில் கண்ணாடி பதம் வந்துடுங்க நம்ம அடுத்து நெய்யை சேர்க்கும் போது அந்த நெய்யை பிரிஞ்சு வர பதம் வந்து அல்வா பதங்க நல்லா திக்காக கைவிடாமல் கிளற போகிறோம் கைவிடாமல் கிளறல்தாங்க அல்வா இது இருக்குது எந்த அல்வா செஞ்சாலுமே நம்ம கைவிடாமல் கிளறணும் நம்ம கிளற கிளற அது கொஞ்சம் திக்காயி வருங்க இப்போ ஓரளவு திக்கா வந்துருச்சுங்க இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து கிளறுறவங்க நம்ம இது கொஞ்சம் கவனிச்சு கிளறணுங்க எல்லாம் தெறிக்கும் திக்காக கையில் தெறிக்கிறது பட்டுச்சுனா கை வந்து புண்ணாகிறது கூட வாய்ப்பு இருக்குங்க ஆனால் பொறுமையாக கிளறணுங்க கையை கொஞ்சம் பார்த்து தாங்க செய்யணும் அந்த பபிள்ஸ் வரும்போது அதில் உள்ள அந்த நீர் வந்து கையிலெலாம் அடிக்குங்க அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி கிளறேன் இப்படி தொடர்ந்து ஒரு மூணு ஸ்பூன் நெய் தாங்க நான் ஊற்றிருக்கிறேன் ஊற்றி பொறுமையாக கிளற வேண்டியதாங்க இந்த அல்வாவை பொறுத்தளவில் நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது நம்ம கைவிடாமல் கிளறினாலே போதுங்க அடியெல்லாம் பிடிக்காது மெதுவாக அப்படியே கிளறி கொடுத்து ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வருங்க அதை நம்ம ஊற்றுன நெய் வந்து பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாதாம் அடுத்து முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் போட்டு இறக்குனோம்னா அருமையான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுங்க பாருங்கள் இப்போ திக்கா நல்லாவே திக்காக வந்துருச்சு எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வருதுங்க நெய் அதாவது எண்ணெய்கிறது நெய் தாங்க அந்த நம்ம ஊற்றுன நெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரி அடுத்து ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து இறக்கிக்கலாங்க ஏலக்காய் நான் நசுகிதாங்க போட்டிருக்கேன் நமக்கு வேணால் பவுட்ரு மாதிரி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கிளறி இறக்கிடுலாங்க அவ்வளோதான் பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை ஒரு கப்புக்கு மாற்றி அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க இது பீட்ரூட் அல்வா ரெண்டு மூணு வெரைட்டியாக செய்வாங்க வித்தியாசமாக நானும் இதை அப்படியே மிக்சியில் அடித்து செஞ்சுருக்கேன் ஜூஸாக எடுத்து செய்யலாம் இல்லைன்னா கிழங்கு திருவுறதை திருவிட்டு அப்படி செய்யலாம் அந்த மாதிரியும் செய்யலாங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இது லைட்னிங்கில் கொஞ்சம் டார்க்காக தெரியுது ஆனால் சூப்பர் கலருங்க நம்ம கலர் எதுவும் சேர்க்கலை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க Thanks for watching.